அலைக்கும் என் இனிய சமுதாயமே ஒற்றுமை மக்கள் பலம் என்ற தலைப்பில் இதயங்களால் இணைவோம் ஒற்றுமையின்மை சமூக கட்சிகளின் எதிரும் புதிரும் சமுதாயத்தை பலப்படுத்துமா அல்லது பலகீனப்படுத்துமா எது ஒற்றுமை எது சமுதாய பலம் விழித்துக் கொள்வோம் இல்லையென்றால் நாளை வருந்தும் நிலைக்கு தள்ளப்படுவோம் அரசியல் கட்சி கூட்டணி ஒப்பந்தத்திற்கு முன் முதலில் இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் ஒன்று கூடி சமூக நலன் பற்றி அலசி ஆராய்ந்து பேசி முடிவு செய்த பின் ஒற்றை கருத்துடன் நமது சமூக நலனுக்காக பலத்தோடு கூட்டணி அமைத்தால் நமது அடிப்படை உரிமைகளுக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்காது அப்பொழுதுதான் சீட்டும் ஓட்டும் மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் சமூக பலமும் ஒற்றுமையும் நம்மை எதிர்ப்பவர்கள் உள்ளங்களில் அச்சத்தையும் வெற்றி பெற வாய்ப்பையும் மக்கள் மத்தியில் தன்னம்பிக்கையையும் உருவாக்கும் இருக்கும் வாய்ப்பை விட்டுவிட்டு இல்லாத இடங்களில் தேடி அலைகிறோம் உங்கள் ஒற்றுமை பலம்தான் சமுதாய பலம் எதிரிகளுக்கு அச்சம் உங்கள் பலகினம் தான் அவர்களின் பலம் சிந்திப்போம் விழிப்புணர்வு பெறுவோம் ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்தும் விடாதீர்கள் திருக்குறான் இது இறைவன் விடும் எச்சரிக்கை சுயநலம் தேடி சிலர் செய்திடும் சதி ஏழையர் வாழ்வில் விளையாடும் விதி அறியா ஜனங்களை அறிவாய் வென்று வேதங்கள் சொல்லாத வன்முறை கொண்டு இந்தியர் நேசம் அழிகிறது சிலர் சுயநல வேசம் கலைகிறது ஓட்டு வாங்கிட சில தலைமையை வாங்கும் அரசியல் சூழ்ச்சியை யாவரும் உணர்வோம் அரசியல் கல்வியை அறிவாய் பயில்வோம் திருமறை நெறியில் நீதியை சொல்வோம் அவரவர் கொள்கை அவரவரோடு நாளை தலைமுறை வாழ்ந்திட ஒற்றுமையோடு ஓரணி சேரு நமக்குள் தவறுகள் இருந்தால் தனி ஒரு வாதம் திருமறை வழியில் தீர்வை காண்போம் திருமறை வழியில் தீர்வை காண்போம் இதற்கு மறுமையில் ஒன்று மிக பெரும் வெற்றி இதற்கு மறுமையில் ஒன்று மிக பெரும் வெற்றி உண்மையை மூடி மறைப்பதோ சிலர் பணம் பெரும் பெட்டி உண்மையை மூடி மறைப்பதோ சிலர் பணம் பெரும் பெட்டி என்று தோன்றுமோ இனி ஒரு புரட்சி மக்கள் உரிமை மீட்டும் ஓரணி முயற்சி பல்வேறு அமைப்புகள் இருந்த போதிலும் ஒற்றுமையின்றி பலகீனமானோம் உரிமையை இழந்து நிற்குகிறோம்